வணக்கம் என் அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ்களே, அன்பு நெஞ்சங்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வேண்டுகோள், இந்த கொரோனா காலத்தில் உங்கள் உடல்நலத்தை நன்றாக பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுவே நான் முதலாவதாக வேண்டுவது. சரி, இப்போது நாங்கள் எங்களுடைய பாடத்திற்கு வருவோம். அதற்கு முன்பாக இந்த பாடத்திட்டமானது, அதாவது ஜெர்மன் மொழியை தமிழ் மொழி மூலமாக அடிப்படையிலிருந்து கற்று வருகின்ற பாடத்திட்டமாகும். இந்த பாடத்திட்டத்தில் இன்று நாங்கள் பாடம் 32 லெக்சியோன் 32 வந்திருக்கின்றோம். அதாவது ஜெர்மன் மொழியில் மிக முக்கியமான தேமாக்களில் இது மிக முக்கியமான ஒன்று. அதாவது பேயன்ஸ் பேச்வாய் படிப்பவர்களுக்கு, படித்து கொண்டிருப்பவர்களுக்கு, படித்து சித்தியடைந்தவர்களுக்கு, படித்து சித்தி அடையாதவர்களுக்கு, யாவர்களுக்கும் இது தெரியும், மிக முக்கியமான பாடம். அதாவது இது ஜெர்மன் பாடசாலைகளில் படிக்கின்ற 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கே மிகவும் கஷ்டமான பாடத்தில் ஒன்று என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் அடிப்படையிலிருந்து, நான் கிண்டர்கார்டன் தொடக்கம் உயர் வகுப்பு வரை படிப்பித்து கொண்டிருக்கின்ற படியினால் எனக்கு மாணவர்களுக்கு இதை எப்படி அதை புரிய வைக்கலாம் என்பது எனக்கு தெரியும். அதே போல்தான் உங்களுக்கும் அதை அப்படி படிப்பிக்கும் போது அவர்கள் பிழை விடுவது எனக்கு தெரியும். ஆகையினால்தான் நான் சொல்லுகின்றேன், மிக முக்கியமான தேமா இது. கடிதம் எழுதுவதற்கு, கதைப்பதற்கு, அதாவது பேரெச்சம், தமிழில் பேரெச்சம் மிக முக்கியமானது தமிழில் என்பது உங்களுக்கு தெரியும். நான் தமிழிற்குள் வரவில்லை, நான் இப்போது அதை பற்றி விரிவாகவும் சொல்லவில்லை. வாக்கிய அமைப்பில் நான் அதை சொல்வேன், வாக்கிய அமைப்பு. இதற்கு பிறகு அதாவது நான் ஸ்டைகரும் முதலாவது பகுதியாக காட்டியிருந்தேன், இரண்டாவது பெஸ்ட் இம்ப்டராட்டிக்கல், உன்பெஸ்ட் இம்ப்டராட்டிக்கல், அதாவது தேர் தி தாஸ் அயன் 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 ப்ளூராலில் இருந்தது, அதை காட்டியிருந்தேன். பிறகு இன்று நுல் ஆர்டிக்கல் அல்லது ஓன ஆர்டிக்கல், அதாவது ஓன ஆர்டிக்கலில் எப்படி வரும் என்பதை இன்று நான் காட்டுகின்றேன். இதையும் அட்டவணைப்படுத்தியிருக்கின்றேன், அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் அதாவது ஜெர்மன் மொழியில் அட்டவணைகள் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு பகுதிகளுக்கும், அதாவது ஃபியர் ஃபீல் என்றால் அட்டவணை இருக்கின்றது, ரிலாட்டிவ் ப்ரொனோம் என்றால் அட்டவணை இருக்கின்றது, பொசசிவ் ப்ரொனோம் என்றால் அட்டவணை இருக்கின்றது, ஃபியர் ஃபீல் பர்சனல் ப்ரொனோம் என்றால் அட்டவணை இருக்கின்றது. அதாவது எல்லா அட்டவணைகளையும் சரியான முறையில் நீங்கள் கற்று தெளிந்தீர்கள் என்றால் இலக்கணம் ஜெர்மன் மொழியில் மிக இலகுவாக ஆகிவிடும். அந்த அப்படியானதை நான் இலகுபடுத்தி, அதாவது நான் கற்றவற்றை இலகுவாக முறையில் உங்களுக்கு நான் அதை புகுத்துகின்றேன், பாருங்கள். இருந்து இன்னும் 3 பகுதியாக இதை, அதாவது டைல் திரையில் என்று நிற்கின்றோம். இன்னும் 3 டைலாக, அதாவது திரும்ப வாக்கிய அமைப்பில் பெஸ்ட் இம்ப்டராட்டிக்கல், உன்பெஸ்ட் இம்ப்டராட்டிக்கல், நுல் ஆர்டிக்கல், ப்ளூரால், இப்படி வாக்கிய அமைப்பில் நான் உங்களை தந்தவுடன் உங்களுக்கு இந்த தேமா மிக இலகுவாக ஆகிவிடும். ஆகையினால் பொறுமையாக இருந்து தெளிவாக நன்கு விளக்கத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள், சித்தியடையுங்கள். அதுவே நான் கேட்டுக்கொள்வது. மிக ஆறுதலாக பொறுமையாக இருந்து கற்று வாருங்கள், மிக இலகுவாக ஆகிவிடும். சரி, இப்போது இன்று நுல் ஆர்டிக்கலுக்கு வருகின்ற இந்த அட்டவணையை பாருங்களாம். இப்போது சென்ற முறை நான் காட்டியிருந்தேன், மாஸ்குலினும் ஃபெமினினும் நொய்த்ரும், அதாவது தேர் தி தாஸ், மேன்லிக் பைப்ளிக் சாக்லிக் என்றும் சொல்லலாம். பழைய முறையிலும் நீங்கள் அதை அழைக்கலாம், அது
எந்தவித பிரச்சனையுமே இல்லை. மேன்லிக், வைப்ளிக், சைக்ளிக், ஓகே. சரி, தமிழில் ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலர் பால், பலவின் பாலும் இதற்குள் இருக்கின்றது. சரி, ஏனென்றால் ஊர்வன, பரப்பன, சகல அதுகளும் எல்லாம் இதற்குள் அடங்கும். ஆனபடினால் பலவின் பாலும் தமிழில் சொல்வது என்றால் பலர் பால், பலவின் பாலும் இதற்குள் இருக்கின்றது, ஒன்றன் பால் இதற்குள் இருக்கின்றது. சரி, பார்ப்போம். இப்போது தேர் பகுதியை பார்ப்போம். நோமினாட்டிவ், எழுவாயில். ஜெனிட்டிவ், வேற்றுமை, அதாவது முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. நான்கு வேற்றுமைகள் டொச்சே ஸ்ப்ராகையில், அந்த நான்கு வேற்றுமைகளும் அதியக்டிவில் எப்படி அமைகின்றது என்பதை பார்ப்போம். இப்போது நான் இங்கே பெயர் சொல் எதுவும் எழுதப்படவில்லை. தேருக்கும் எழுதவில்லை, தீக்கும் எழுதவில்லை, தாசுக்கும் எழுதவில்லை. நான் ஓர் பெயர் சொல்லை சொல்லி அதை காட்டுகின்றேன். பொதுவாக ஏன் எழுதவில்லை என்றால், தேராக இருக்கப்படுகின்ற எல்லா பெயர் சொற்களும் இதே வகையில் அமையும், தீயாக இருக்கப்படுகின்ற எல்லாம் இப்படி அமையும். அதியக்டிவ் என்றுங்கில் தாசாக இருக்கப்படுகின்றெல்லாம் இப்படி அமையும், ப்ளூராலில் இப்படி அமையும். சரியா? இதுவே ரேகள், அதனுடைய அமைப்பு. சரி, இப்போ பார்ப்போம். ஒரு பெயர் சொல்லி எடுப்போம், தேருக்குரிய பெயர் சொல்லி எடுப்போம். மனிதன், தர்மான். இதற்கெடுப்போம் தி ஃப்ராவ், பெண். ஆண், பெண், குழந்தை, அது பலர் பால். சரி, இப்போ பாருங்கள். தேர் கிளைன் மான், அயன் கிளைனர் மான். இப்போ இது வந்து நுள் ஆர்டிக்கல், ஓன் ஆர்டிக்கல். நுள் ஆர்டிக்கல் என்று சொல்லுங்கள் அல்லது ஓன் ஆர்டிக்கல். ஓன் ஆர்டிக்கல் நல்லது, ஆர்டிக்கல் இல்லாதது அதான் ஓன ஆர்டிக்கல். கிளைனர் மான் வாக்கிய அமைப்பில் அழகாக புரிய வைப்பேன், ஆனப்படியாக நீங்கள் கவலைப்படுத்தவே இல்லை. கெனிட்டிவில் இரண்டாம் வேற்றுமையில் பாருங்கள், தேஸ் கிளைனன். பாருங்கள், இங்கே சிவப்பால் எழுதியிருக்கின்றேன். இப்போ ப்ளஸ் போட்டு, இது ப்ளூஸ் போட்டு நான் பக்கத்தில் எழுதியிருக்கின்றேன். ஏஎஸ் அல்லாகிவிட்டால் எஸ், அதாவது நோமனில் மாற்றமடையும். இப்போ நோமன் என்றால் பெயர் சொல்லில் மாற்றமடையும். தேஸ் கிளைனன் மான், அப்போ மன்னஸ் ஏஎஸில் மாற்றமடையும். அதே இடத்தில் ஒரு மான்டல், அதாவது மான்டல் எடுத்துக்கொண்டால் மண்டல்ஸ் எஸ் என்று மாறும். சரியா? ஓகே, பார்ப்போம். தேஸ் கிளைனன் மன்னஸ், ஐனஸ் கிளைனன் மன்னஸ், கிளைனன் மன்னஸ். தேம் கிளைனன் மான், ஐனம் கிளைனன் மான், கிளைனெம் மான். அக்குசேட்டிவ் தேன் கிளைனன் மான், ஐனன் கிளைனன் மான், கிளைனன் மான். ஓன் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் இல்லாமல். சரி, இப்போது ஃபெமினும், ஃபெமினினுக்கு வருவோம், பைபிளுக்கு வருவோம். தி கிளைன ஃப்ராவ், ஐன கிளைன ஃப்ராவ், ஓன் ஆர்டிக்கல் கிளைன ஃப்ராவ். அடுத்ததை பாருங்கள், தேர் கிளைனன் ஃப்ராவ். பாருங்கள், கிளைனன் ஆ மாறிடும், கிளைனன் ஃப்ராவ், அயனர் கிளைனன் ஃப்ராவ், கிளைனர் ஃப்ராவ். இது கெனிட்டிவில் தீக்குரியது. டாட்டிவில் தேர் கிளைனன் ஃப்ராவ், அயனர் கிளைனன் ஃப்ராவ், ஓன் ஆர்டிக்கல் கிளைனர் ஃப்ராவ். அக்குசேட்டிவில் பாருங்கள், நான்காவது வேற்றுமையில். இப்போது இது வந்து வேர் உதவாஸ், இது வெசன், இது வந்து வேம் உதவாஸ், இது வந்து வேன் உதவாஸ். ஓகே, இப்போ தி கிளைன, அயன கிளைன, ஓன் ஆர்டிக்கல் கிளைன ஃப்ராவ். தி கிளைன ஃப்ராவ், அயன கிளைன ஃப்ராவ், ஓன் ஆர்டிக்கல் இல்லாட்டி நுள் ஆர்டிக்கல் கிளைன ஃப்ராவ். இப்போ நோய் திரும்ப பார்ப்போம். தாஸ் கிளைன கிண்ட், ஐன் கிளைனஸ் கிண்ட், ஓன் ஆர்டிக்கல் கிளைனஸ் கிண்ட். இப்போ பாருங்கள், இந்த கெனிட்டிவில்லும், அதாவது தேரும் தாசும் இப்படி நோமனில் மாற்றமடையும். ஆனால்
ஃபெமினினில் மாற்றம் கிடையாது. ஃப்ரவ் ஃப்ராவாகத்தான் இருக்கும். ஃப்ராவஸ் என்று சொல்வது இல்லை. சரியா? தேருக்கும் தாசுக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திஸ் கிளைனன் கிண்டஸ் ஐஎன்எஸ் கிளைனன் கிண்டஸ் கிளைனன் கிண்டஸ். ஓகே, இப்போ தேம் கிளைனன் கிண்ட் ஐஎன்எம் கிளைனன் கிண்ட் கிளைனெம் கிண்ட். பிறகு பாருங்கள், அக்குசெட்டிவில் தாஸ் கிளைன கிண்ட் ஐஎன் கிளைனஸ் கிண்ட் கிளைனஸ் கிண்ட். இப்போ நாங்கள் ப்ளூராலிக்கு வருகின்றோம். இப்போ ப்ளூராலில் இப்போ பார்த்துக்கொள்ளுங்கள். ப்ளூராலில் அது ப்ளூராலில் நான் ஒவ்வொருவராக அதை எழுதி காட்ட வேண்டும். ஆனபடியாக அதை சொல்லவில்லை. நீங்கள் வந்து எண்ணுங்கனை மட்டும் பாருங்கள். தி கிளைனன், இப்போ உதாரணத்துக்கு மான் என்றால் அது வந்து மென்னர் ஆகும். ஃப்ரவ் என்றால் ஃப்ரவன் ஆகும். கிண்ட் என்றால் கிண்டராகும். அதுதான். ஆனால் இங்கெல்லாம் மாறும், கிண்டர்னாக மாறும். ஆனபடியால் அதை பிறகு நாங்கள் ப்ளூரால் தனியாக படிக்கும். தி கிளைனன் கைன கிளைனன் கிளைன தர் கிளைனன் கைனர் கிளைனன். ஏனென்றால் அயன் அயன அயன் இல்லை குரலில். ஆனபடியால் தான் கைன கிளைனன் கைன தர் கிளைனன் கைனர் கிளைனன் கிளைனர். தேன் கிளைனன் டாட்டிவில் தேன் கிளைனன் 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 அதாவது சாரி மன்னிக்கவும் கைனன் கிளைனன் கிளைனன் ஓன் ஆர்டிக்கல். தி கிளைனன் கைன கிளைனன் ஓன் ஆர்டிக்கல் கிளைன. திரும்பவும் ப்ளூராலுக்கு வருவோம். இன்னும் மீண்டும் ஒரு தரம் தி கிளைனன். அங்காலே வருவது மேற்சாலில் மாறுகின்றது. உதாரணத்துக்கு மான் என்றால் மென்னராக, ஃப்ரவ் என்றால் ஃப்ரவ்வா ஃப்ரவ்வனாக ஃப்ரவ் ஃப்ரவ்வனாக, கிண்ட் என்றால் கிண்டராக. சரியா? ஹவுஸ் என்றால் ஹொய்ஸராக. இப்படி அது மாறும். அது பிறகு டாட்டிவில் அக்குசெட்டிவில் எப்படியாக அது கெனிட்டிவில் இப்படியாக அதே ப்ளூரால் அப்படியே வரும். சரியா? அதில் டாட்டிவில் மட்டும் கிண்டர் கிண்டர்னாக மாறும். அது பிறகு பார்ப்போம். சரி, தி கிளைனன் கைன கிளைனன் கிளைன தர் கிளைனன் கைனர் கிளைனன் கிளைனர். தேன் கிளைனன் டாட்டிவில் தேன் கிளைனன். இப்போ பாருங்கள், தேன் இதில் தான் நிறைய பேர் தேனாக வந்தோடனே இது அக்குசெட்டிவாக என்று நினைக்கும். அப்போது நீங்கள் ப்ளூராலில் பாருங்கள், டாட்டிவ் தேனாக மாறுகின்றது. தேன் கிளைனன் கிளைனன் அதாவது மீண்டும் தவறு கைனன் கிளைனன் கிளைனன். திரும்பவும் பாருங்கள், தேன் கிளைனன் கைனன் கிளைனன் கிளைனன். சரியா? திரும்ப தி கிளைனன் கைன கிளைனன் கிளைன. சரி, இதுவேதான் ஓன ஆர்டிக்கலுடைய டேபிள். ஏன் நான் ஓன ஆர்டிக்கலுக்கு ஓன ஆர்டிக்கலை மட்டும் இதில் எழுதிவிட்டிருக்கலாம்? நான் இதனோடு சேர்த்து அதை தந்து காட்டுகின்றேன். பொதுவாக ஓன ஆர்டிக்கலுக்கு இதை மட்டுமே காட்டிவிட்டால் போதும் ஓன ஆர்டிக்கல் என்று. ஆனால் அது நல்லமில்லை. இப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு இலகுவாக விளங்கிவிடும் என்றதற்காகத்தான் இதோ அதனோடு சேர்த்து அதை கொண்டு வந்து தந்திருக்கின்றேன். பார்த்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் விளங்கப்படுத்துவதை அதை அந்த உச்சரிக்கின்றதையும் அதை தமிழில் எழுதினால் மிக நன்றாக இருக்கும் என்று. அப்படி எழுத முடியாது. சரியா? நீங்கள் தயவு செய்து பார்த்து கொண்டிருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இந்த நேரம் அதை உங்களுக்காகத்தான் நான் சொல்லுகின்றேன். தமிழில் எழுதி நீங்கள் படிப்பது அது நல்லதில்லை, நன்று அல்ல.
ஏனென்றால் அது உச்சரிப்பை பிழையாக கொடுத்துவிடும். ஆனபடினால் ஆ பேச்சு அந்த டோனினுடைய சொற்களுடைய அந்த சத்தங்களை சரியாக புரிந்து கேட்டீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் என்ன செய்கின்றால் நன்றாக படித்துவிட்டு டிவியில் அதாவது டொய்ச்சே ப்ரோக்ராம் அதாவது அதில் டிவியில் அவர்கள் கதைக்கின்ற அதாவது ஜெர்மன் ஹோக்டோச்சினுடைய அந்த டோன் சரியாக நீங்கள் கேட்டீர்கள் இலகுவாக போய்விடும். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அதை தமிழில் எழுதி படிப்பது நல்லது அல்ல, அது மட்டும்தான் நான் சொன்னேன். எனக்கு எழுதுவதே பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சரியாக தமிழில் எழுத முடியாது, உண்மையைத்தான் நான் சொல்கின்றேன். ஆனபடியால் நீங்கள் ஆல்ஃபாபெட் அந்த சத்தத்தோடு டொய்ச்சே ஆல்ஃபாபெட் அந்த சத்தத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் மிக இலகுவாக இருக்கும். ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹா இ ஜொட் கா எல் எம் என் ஓ பே கூ எர் எஸ் டே ஊ ஃபவ் வே இக்ஸ் இப்சிலோன் செட். இது பிறகு சொற்களோடு இப்போ பாருங்கள் கா எல் ஏ இ என் ஏ என் கிளைனன். இப்படி நீங்கள் அதை சரியான சத்தத்தோடு புரிந்து கொண்டீர்கள் என் ஓ எம் இ என் ஆ டே இ ஃபவ் நோமினாட்டிவ் கே ஏ என் இ டே இ ஃபவ் கெனிட்டிவ் கெனிட்டிவ் டே ஆ டே இ ஃபவ் டாட்டிவ் ஆ கா கா ஊ எஸ் ஆ டே இ ஃபவ் அக்கூசட்டிவ். இப்படி சரியாக புரிந்து அதெல்லாம் ஆரம்பத்தில் நான் அந்த சத்தங்கள் எடுக்கின்ற முறைகளெல்லாம் காட்டியிருக்கின்றேன். எனது அன்பு சப்ஸ்கிரைபர் அவர் நீங்கள் அதை பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன், பாருங்கள் இலகுவாக புரியும். சரியா? ஓகே சரி. இன்று நாங்கள் லெக்சியோன் 32 ஓன ஆர்டிக்கல் அல்லது நூல் ஆர்டிக்கலுடைய டபையில் அட்டவணை இடப்பட்டு அதை பார்த்திருக்கின்றீர்கள். ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் இதை பாருங்கள். ஆனபடியால் நான் ஒதுங்கி நிற்கின்றேன். அடுத்து நான் சொல்லுவது 33வது லெக்சியோனில் வாக்கிய அமைப்புக்கு வருகின்றேன். அதாவது நான் பெஸ்ட் இம்ப்டர் ஆர்டிக்கல், உன்பெஸ்ட் இம்ப்டர் ஆர்டிக்கல், ப்ளூரால், நுல் ஆர்டிக்கல் இதை வகைப்படுத்தி வாக்கிய அமைப்பில் காட்டி தந்து அதை டோன் சத்தம் எல்லாவற்றையும் அதை காட்டி தந்து இது வந்து அக்குசிட்டிவா, இது டாட்டிவிலா, இது ப்ரெபசிஷனில் எப்படி மாறுகின்றது எல்லா வகையாக சொல்லி தருகின்றேன். சரி, இப்போ பாருங்கள். சரி, நன்கு பார்த்திருப்பீர்கள். பொறுமையாக இருந்து குறித்து எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். டோன் எல்லாம் அது உங்களுடைய செல்வராக, அதாவது நீங்களே சுயமாக சத்தங்களை எல்லாம் வரவழைக்க வேண்டும். அப்படி பழகி வாருங்கள். சகல பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது உங்களுடைய மாணவர் உங்களுடைய குழந்தைகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்தால், 5ஆம் வகுப்புக்கு மேல் படித்தால் தயவு செய்து அவர்கள் நன்கு தமிழில் பரீட்சை உள்ளவர்களாக பின் அவர்கள் தமிழ் இங்கு கூடுதலாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே நிறைய குழந்தைகள் தமிழ் படிக்கின்றது. ஆனபடினால் தமிழ் நன்றாக தெரியும் அவர்களுக்கு. ஜெர்மன் நாட்டிலும் அப்படி உலக நாடில் இந்நாட்டில் இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற கூடுதலான தமிழர்கள் தமிழ் கற்கின்றீர்கள். ஆகையினால் அந்த குழந்தைகள் தமிழ் கற்கின்றீர்கள். ஆனபடியினால் அவர்களுக்கு இதை ஜெர்மன் மொழி படிக்கின்ற 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கின்றவர்களுக்கு இதை நீங்கள் போட்டு காட்டினீர்கள் என்றால் மிக இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு, அவர்கள் சித்தியடைய, அதாவது இந்த பாடத்தில். சரியா? சரி, அது இதைக்கு நான் தோணும்
அப்ஜெக்டிவ் என்று சொல்லப்படுவது அந்த தீமாவில் அவர்கள் மிக சக்தி எய்யக்கூடியதாக இருக்கும். என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, படிக்காத மாணவர்களுக்கும் என்னால் அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்றால் அதுவே எனக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் உங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். அன்பாக, ஆறுதலாக, பொறுமையாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத என் அன்பு நெஞ்சங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, என்னுடைய காணொளிகள் உங்கள் மனதை தொட்டால் நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இடுகின்ற காணொளிகள் எந்த வித நீங்கள் எதுவுமே தேடுத்தவை இல்லை. சில நேரங்கள் நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நான் எடுக்கின்ற காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்தடையும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். லெக்சியோன் 33 ஆவலோடு இருங்கள், வாக்கிய அமைப்புக்குள் வருகின்றேன், அழகாக சொல்லித் தருகின்றேன். பே ஆயன்ஸ் பேச்சுவாய் படிக்கின்றவர்கள் மிக கவனம் எடுத்து இந்த தீமாவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.